ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து ஒரு பொடிமாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பறி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை, 20 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கறிவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. அப்படியே கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வந்து இந்த மாதிரி பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதங்கிட்டப்புறம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வேக விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். இதில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவி இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணி கூட இது செய்யலாம். இப்போ சுட சுட முருங்கைக்கீரை முட்டை பொடி மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பவும் ஒரே மாதிரியே முட்டை ஃப்ரை, முருங்கைக்கீரை பொரியல் அப்படின்னு தனித்தனியாக பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு, ரசம் சாதம் இதுக்கெல்லாம் இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கீரை எப்பவுமே ராத்திரி செஞ்சு சாப்பிடாதீங்க, மத்தியானமே செஞ்சு சாப்பிடுங்க. ராத்திரி கீரை சாப்பிட்டீங்கன்னா ஜீர்ணாவது. இந்த முட்டை பொடி மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அதனால் சூடாகவே சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.